வணக்கம் நண்பா. B7 கோவிட் வேரியன்ட் பல நாடுகள்ல ரொம்ப வேகமாவே பரவிட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த B7 கோவிட் வேரியன்ட் அப்படின்றது நம்ம எல்லாருமே 2020 வருஷம் ஃபேஸ் பண்ண கோவிட் பேண்டமிக் மாதிரி அந்த அளவுக்கு பெருசா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு என்னுடைய சிம்பிளான பதில என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆல்ரெடி இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா படிச்சு பாருங்க. அண்ட் நீங்களுமே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நினைக்கிறீங்க இந்த B7 கோவிட் வேரியண்டை பற்றி அப்படின்றதையுமே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, இன்கேஸ் ஒருவேளை இந்த B7 கோவிட் வேரியண்ட் அப்படின்றது நம்ம 2020 வருஷம் ஃபேஸ் பண்ண கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, பிட்காயின் ப்ரைஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு டம்ப் ஆகிட்டு சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ப்ரைஸ் அனாலிசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பிட்காயின் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பேக்ரவுண்டில் கோவிட் மாதிரியான நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோ அல்லது ட்ரேடரோ அதிகமா செல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் அப்படின்றது நெகட்டிவில் காமிச்சுட்டு இருக்கும் போது ஓகே வர்றதை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதனால ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோ அல்லது ட்ரேடர்ஸோ அதிகமாக செல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கோவிட் நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அது யாருக்கு அட்வான்டேஜாக அமையும்னா, கிரிப்டோ கரன்சி செக்டரில் வேல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஓகே நெகட்டிவ் நியூஸ் வருது அப்போ இந்த பக்கம் மற்ற ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே டம்ப் ஆகிட்டு இருக்கும்போது கிரிப்டோ கரன்சியுமே அதிகமாக செல் பண்ணி டம்ப் பண்ண வைக்கலாம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு ப்ரைஸ் ட்ராப் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தான் பாசிட்டிவாக அமைஞ்சு அவங்க ப்ரைஸை டம்ப் பண்ண வச்சு அதுக்கப்புறமா பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் அனாலிசிஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சி செக்டரோட சென்டிமெண்டல் இண்டெக்ஸ் வந்து என்ன காமிச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ நான் ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியர்ல தான் இருக்குது சென்டிமெண்ட்டே. அதே மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் எதுக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மாதிரியான எல்லா ஃபினான்ஷியல் செக்டாரையுமே பார்க்குறேன்னா, கோவிட் அப்படின்றது குளோபலாக வரும்போது குளோபலாக இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்றதுனால இப்போ நம்ம குளோபல் ஃபினான்ஷியல் செக்டாரோடைய சென்டிமெண்டல் அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு ஃபியரில் தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் மூலியமாக நம்ம ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபியரில் இருக்குதா அல்லது நியூட்ரலில் இருக்குதா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க முடியும். ஸோ NSEயோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, OI டேட்டா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ரீசெண்டாக புட் ட்ரைடர்ஸ் அப்படின்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நெகட்டிவில் இருந்த மாதிரி தெரிஞ்சாலுமே IV வேல்யூ அப்படின்றது அந்த 18,100 இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெஃப்டி 17,800 கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம 18,100 வச்சு பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல அதாவது மார்க்கெட் ஏறுமான்னு சொல்கிற இடத்துல புட் ட்ரைடர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றதா பார்த்தாலுமே IV வேல்யூ அப்படின்றது 18,100 கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கு, அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்றதுனால இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு பாசிட்டிவாகவும் கிடையாது நெகட்டிவாகவும் கிடையாது, நியூட்ரலில் சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக நாஸ்கோடாஸ் இண்டெக்ஸ் அண்ட் S&P 500 இண்டெக்ஸோட சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியரில் தான் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஃபியரில் இருக்குது, இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது நியூட்ரலில் இருக்குது, அண்ட் நாஸ்கோடாஸ் S&P மார்க்கெட் அப்படின்றது ஃபியரில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஆவரேஜாக ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு சென்டிமெண்டலாக பார்க்கும்போது ஃபியரில் தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியுதா? ஓகே ஓகே, இதே மாதிரி பிட்காயினுடைய சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் செயின் அனாலிசிஸில் பார்க்கும்போது OI டேட்டா என்ன காமிச்சிட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் பீரியடில் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பிட்காயின் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே, இன்கேஸ் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் அதிகமாகிட்டு சீரியஸ் ஆகிட்டு போகும்போது ப்ரைஸ் எந்த அளவுக்கு டவுன் ஆகிட்டு சர்வே ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே சார்ட் அனாலிசிஸ் மூலமா பார்த்துடலாம் வாங்க.
ஓகே, பிட்காயினுடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக டெல்டா அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் பீரியடில் பிட்காயினுடைய ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ்பயரி அப்படின்றது 30 டிசம்பர் அப்படின்ற டேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ பிட்காயினுடைய ப்ரைஸ் வரக்கூடிய இந்த மாதத்தோட எண்டில் நான் வந்து எக்ஸ்பயரி டேட் வச்சுருக்கேன்னா, இந்த மாதத்தோட எண்டு எடுத்து வச்சு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கணிக்க முடியும் ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ 17,100 கீழே 17,500 மேலே வந்து 16,500 இருக்கு இல்லையா, இந்த மூணு ரேஞ்சையுமே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. அதில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற இடத்துல எதில் அதிகமான வால்யூம் இருக்குது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷனில் கால் சைடுக்கு பாருங்க, எங்கே அதிகமான வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 17,500 சி அப்படின்னு போட்டிருக்கா, அப்போ கால் வால்யூம் அதை வந்து பட் 247K கிட்ட இருக்குதா. ஸோ அந்த அளவுக்கு வால்யூம் அப்படின்றது கால் சைடில் 17,500 இருக்குது. பட் காலில் இருக்கு அப்படின்றதுனால இந்த ப்ரைஸ் இதை விட்டு மேலே போகுமா அப்படின்றத பார்க்கக்கூடாது. ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே செல்லிங் சைட்லேருந்து மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதுனால காமனாக சி அப்படின்ற கால் சைடில் அதிகமான வால்யூம் இருக்குது 17,500, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். பிகாஸ் 247K வரைக்கும் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா இந்த கால் சைடில் அப்படின்றத பார்க்க முடியாது. அதனால ஓவரால் வால்யூம் காமிச்சிட்டு இருக்கு. அதனால செல்லிங் சைட்லேருந்து பார்த்தால் பெட்டராக இருக்கும். அப்படி பார்த்தா 17,500 ஓகே ரெசிஸ்டன்ட் லைன் அங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்மளால் கணிக்க முடியுது, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லைன். அதுக்கப்புறமா புட் அப்படின்ற சைடில் திரும்ப இந்த 3 ப்ரைஸே எடுத்துக்கோங்க. 16,500 17,500 எங்கே அதிகமான வால்யூம் புட்டில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பாருங்க. புட் அப்படின்றதுல 231K வரைக்கும் 17,000 இருக்குதா, அப்போ அங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் இருக்குது. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ட் லைனும் கிடச்சிருச்சு, சப்போர்ட் லைனும் கிடச்சிருச்சு. ஸோ 30 December அப்படின்றது இந்த ஆப்ஷனோட எக்ஸ்பயரி அப்படின்றதுனால இப்போதைக்கு ப்ரைஸ் 16,800 கிட்டே போயிட்டு இருக்குன்னா மேபி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி நடந்துச்சுன்னா இந்த வருஷம் எண்டு 30 December ப்ரைஸ் கண்டிப்பாக 16,800 கொஞ்சமாக மேலே போயிட்டு 17,000 17,500 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது மூலயமா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் காமிச்சிட்ருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம். ஓகே 30 December வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கணிக்க முடியுது. பட் இன்கேஸ் வரக்கூடிய நாட்களில் கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு போயிடுச்சுன்னா இந்த பிட்காயின் பிரைஸை பொறுத்தளவுக்கு சேல்ஸ் அதிகமாக டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிட்காயினுடைய பிரைஸ் எந்த அளவுக்கு கீழே போகும் அப்படின்ற விஷயத்த பார்க்கறதுக்காக பினான்ஸ் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் எங்கே இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பினான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிட்காயின் USDT சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக. இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் 16,821 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது நான் 1 month சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை கோவிட் ஃபியர்னால பிட்காயின் பிரைஸ் இன்னும் டம்ப் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் மேபி 13,200 கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் 2020 வருஷம் நவம்பர் மாசத்துல இந்த பிரைஸ் ரேஞ்சை லோவா வச்சிருக்கிற காரணத்தினால மேபி பிட்காயின் பிரைஸ் இந்த கோவிட் சிச்சுவேஷன் பேண்டமிக்னால டம்ப் ஆகும்போது கண்டிப்பா 13,100 இருந்து 13,200 கிட்ட போகும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான சினாரியோ அமையுதுன்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.